வணக்கம் அந்த தெலுக்கு மக்களே இவங்க எஃப்டிஎஃப்ஸ் இனிக்கு வீடியோவில் என்ன பார்க்க அப்படின்னா ஒரு நல்ல நியூஸ் நம்ம தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்க்கான ஒரு அப்டேட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுவும் அஞ்சு மணிக்கு அப்படின்னாங்க பட் அந்த அப்டேட்டை பார்த்ததுக்கு அப்புறமா ஓ வாட் அர்ப்பைஸ் அப்படின்னு படத்தில் வந்த எஃபெக்ட் தான் எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்திருக்கும் பிகாஸ் அந்த ஒரு அப்டேட்டை நம்ம நெட்டிசன்கள் நெட்டு ஃபுல்லாக அரவுறையாக பரப்புன ஒரு நியூஸை தான் இவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நெல்சன் திலிகுமார் அவர்கள் டாக்டர் படத்தை முடித்த உடனே தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் டேரெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸோட பேனரில் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அந்த தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அன்பு மாஸ்டர் இருக்காங்களே அவங்க தான் இந்த படத்துக்கு ஸ்டன்ட் கொரியோகிராஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் வி டிவி கணேஷ் யோகி பாபு விஜய் டிவி புகழ் புகழ் நடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அது கூடவே ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு பூஜா ஹெக்டே சிக்ஸ்டி ஃபைவ்ல ஹீரோயினா நடிப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு ஏன் தளபதி சிக்ஸ்டி ஃபைவோட வில்லன் நவாசுதீன் சித்திக் அப்படின்லாம் வித்யூத் ஜம்வால் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க அண்ட் இவ்வளோ நாளாக பேசின அந்த காசிப்ஸில் ஒரு விஷயம் இப்போ அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதுதான் நம்ம பூஜா ஹெக்டே தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்ல தளபதிக்கு ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போலாம் படத்தோட டீம் கேஷ் அண்ட் டிசைட் பண்ணுறாங்களோ இல்லையோ பப்ளிக் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கேஷ் அண்ட் செலக்ட் பண்ணி இவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு வதந்திங்களை பரப்பி கடைசியாக அவங்களே படத்தோட டீமை செலக்ட் பண்ண வைக்கிறாங்க ஒருவேளை அந்த காசிப்னால தான் நம்ம தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்ல பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க போல எஸ் இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது இந்த தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்ல பூஜா ஹெக்டே ஆன் போர்ட் அப்படிங்கிறதா பட் அதுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தரோ ட்ரெண்டிங்கில் இருந்தார் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவின் அவர்கள் தான் ஆமாங்க பிக் பாஸில் கவின் எப்போ கதவை தொடங்க இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாரோ அப்போவே பல ஃபேன்ஸை அவர் பிடிச்சிட்டாரு ஆனால் அதுக்கப்புறமா எங்கே போனாலும் கவின் ஆர்மி கவின் ஆர்மி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அவர் பர்த்டேக்கு கூட கவின் அப்படிங்கிற ஹேஷ்டேகை வைரல் பண்ணி வேற லெவல் பண்ணாங்க கவினோட ஃபேன்ஸ் ரீசெண்டாக நம்ம கவின் அவர்கள் லிஃப்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்ண டாக்டர் டாக்டர் படத்துல கூட நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு அண்ட் இப்போ நம்ம கவின் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ரீசன் சாண்டி மாஸ்டர் கூட ஒரு போட்டோ ஷூட் நடத்திருக்காரு வி ஆர் பேக் ஆஸ்டாக் கேண்டி அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது கவின் பிளஸ் சாண்டி கேண்டி அதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாரோ எஸ் கேண்டி வைப் கேண்டி லவபிள் கியூட் அப்படி இப்படின்னு கமெண்டை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இதே மாதிரி இன்னொரு வைரலான விஷயம் அதுதான் நம்ம கார்த்தி ராஷ்மிகா மாதனாலாம் சேர்ந்து நடிச்சு நம்ம பாக்கியராஜ் கண்ணன் அவர்கள் டேரக்ட் பண்ண சுல்தான் படத்தோட ட்ரெயிலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு அந்த ட்ரைலர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கறதுக்கு தெலுங்கு கன்னடா அப்படிங்கிற படத்தை ஃபுல்லாக தமிழில் பார்த்த ஒரு ஃபீலாக இருந்தது இது வரைக்கும் நம்ம பத்து தல ராவணன் கதையை தான் எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம் பட் இந்த சுல்தான நம்ம கார்த்தி அவர்கள் நூறு தல ராவணன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தில் நம்ம கார்த்தி கூட ராஷ்மிகா மந்தனா யோகி பாபு லால் நெப்போலியன் அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப்ல கருடனா ஒருவாரு அவர் ஒரு முக்கியமான வில்லன் ரோலையே பிளே பண்ணியிருக்காரு ட்ரெயிலரோட ஒரு சீனில் நம்ம ராஷ்மிகாவை கருடா அறைவாரு அதை பார்த்து நேஷனல் கிரஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ பதவி போய் உட்காந்துருக்காங்க ஆ செலத்தை அடிச்சிட்டாங்களே அப்படி இப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் வர ஏப்ரல் ரெண்டாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க நேஷனல் கிரஸ் எப்படி அவங்களோட பர்ஃபார்மன்ஸை சுல்தான் படத்தில் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிருத்திக் ரோஷன் கார்த்தி அவர்கள் அவரோட பர்ஃபார்மன்ஸை எப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே இப்போ சொன்ன டாப் த்ரீ விஷயத்தில் அதாவது தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்ல பூஜா ஹெக்டே நம்ம கார்த்தியோட சுல்தான் கவின் இதில் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க